கட்டுற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஒரு வருஷத்து மாசத்துல வாழைக்கு செலவு வந்து ஒரு தாருக்கு ஒரு கட்டக்கு செலவுக்கு 110 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் செலவாகுது. அதில் வந்து கழி இல்லாமல் கழி 100 ரூபா 210 ரூபா செலவு ஆகுது ஒரு வாழைக்கு. ஒரு வருஷம் பசல் பண்ணி இந்தமாதிரி இயற்கை வந்து காற்றுங்கிற பேரில் வந்து மழை காற்றுங்கிறதுலாம் இயற்கை தடுக்க முடியாதுங்க. இருந்தாலும் இயற்கை வந்து இந்தமாதிரி அழிச்சிதுன்னா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பாணியில் வந்து எந்தெந்த இது பார்த்து ஏரியாவை ஃபுல்லாகவும் பார்த்து அவங்கவுங்களுக்கு தகுந்த நிவாரணத்தை கொஞ்சம் ஒரு மானியங்கிற பேரில் அவங்களுக்கு சரி நிவாரணம் வந்தது, இது வாழை காற்றுல வந்து போச்சு நிவாரணம் வந்ததுன்னு கவர்மெண்ட்டு இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு இந்த ஒரு உதவி பண்ணால் போதும், ஏரியாவை அந்தந்த ஆஃபீஸரில் வந்து பார்க்க சொல்லி இது பண்ணணும். இப்படி இருந்து விவசாயம் இருக்க இருக்க கீழ்பட்ட தலைமையில் தான் தள்ள போகுது, ரொம்ப பின்னடைவு தான் போயிருக்கு விவசாயத்தில். விவசாயம் எந்த ரூபத்துலேயும் முன்னேற வழி கிடையாது. இது வருஷத்துக்கு பிறகு இயற்கையை நம்மளை எந்த மாதிரி பாதிப்பு. கடலூர் மாவட்டத்தில் எடுத்துக்க போனால் நான் சமட்டிக்குப்போம், உதடிப்போம், வெள்ளக்காரை சாத்தம் போ, இந்த பக்கம்லாம் வாழை அதிகப்படிச்ச சாகுபடி, இந்த பக்கத்தில் அதிகமாக சாகுபடி செய்கிறதுனால எங்களுக்கு கடலும் பக்கமாக இருக்கிறதுனால, கடல் பக்கம் 15 கிலோமீட்டரில் கடல் இருக்கிறதுனால, 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்லேருந்து கடல் இருக்கிறதுனால சுழுக்காற்று அதிகபட்சமாக அங்கே பாதிக்குது. பலா மரம் சாகுபடி பண்ண முடியல, பலா மரத்தை ஒடிச்சிடுது, அதோட பலா மரம் வச்சு 4 வருஷம் ஆனாலும் அது போயிடுது, வாழை 1 வருஷத்து மாசத்தில் வாழையும் அழிச்சிடுது. இதுக்கெல்லாம் என்னென்னா நிவாரணம் ஏதாவது பார்த்து விவசாயத்துக்கு முன்னேறத்துக்கு தேவையான அனைத்து உதவியும் கவர்மெண்ட்டு இப்போ நடக்கிற கவர்மெண்ட்டில் பார்த்து செஞ்சால் மட்டும்தான் முடியும். 1 ஏக்கருக்கு இவ்வளோ தான் சாகுபடின்ற ஒரு கவர்மெண்ட்டை நின்றுச்சு எங்களை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் மறுபடியும் ஏதாவது இதை பண்ணலாம். இந்த கொல்ல 1 ஏக்கர் சாகுபடி காற்றுல விழுந்தாலும் அதை வெட்டி நாங்கள் ரொம்ப அதை கொட்டி ஆள் வச்சு கொத்தி இது பண்ணுறதுக்கு அதுக்கு 50,000 செலவாகுது ஆள் கூலி. அந்தமாரி என்னன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. விவசாயத்தை ரொம்ப ஏதாவது பார்த்து கவர்மெண்ட் எங்களுக்கு உதனா மட்டும்தான் நாங்கள் விவசாயம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா விவசாயமே பின்னடைவு போய்கின்னு தான் இருக்குது, ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியல. எந்த ஒரு சாதா குடிமகனை வந்து விவசாயம் பண்ணி பழிக்கலாங்கிறது எங்களுக்கே மனசு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாறி போயிடுது. எப்படி பண்ண போகிறோம் விவசாயம் பண்ணி, எந்த ரூபத்தில் பசங்களை படிக்க வைக்கிறது, எந்த ரூபத்தில் ஒரு கல்யாண காரியம் பண்ணுறது அப்படின்றது இது பண்ணதான். 1 ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி இந்த மாதிரி போச்சுன்னா வயசுக்கு பிறகு இந்த மாதிரி பண்ணால் நாங்கள் எந்த ரூபத்தில் முன்னேறது? போன வருஷம் இதே டைம் காத்தடிச்சு வந்ததுக்கு நிவாரணம் வந்தாங்க, ஏதுனாங்க போனாங்க, ஆனால் அமௌண்ட்டெலாம் நாங்கள் வாங்கலைங்க. பேர் கண் துடைப்புக்கு வந்தாங்க. தயவு செய்து அந்தமாரி கண் துடைப்புக்கெலாம் பண்ண வேணாம். எது செஞ்சாலும் தீவிரமாக ஏதாவது எங்களுக்கு புரிஞ்சது ஏதாவது உங்களால் இந்த வாழையை வெட்டி பழையபடியாக கொல்ல திருத்தறதுக்கு தேவையான செலவு கொடுத்தாலும் போதும். நாங்கள் 1 லட்சம் ரூபா செலவு பண்ணோம், எங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுன்னு நான் சொல்ல வரல. இதுக்கு தேவையான இது செலவு பண்ணி வெட்டி ஆள் வச்சு இது பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டு வந்தால் மட்டும் போதும். ஏதாவது நேரடியாக இது கொடுத்து வந்தோன்னா போதும். மானியங்கிற வரலவில் ஒரு லோனு இது மாதிரி ஒரு சிறு விவசாயி அப்படின்னும்போது ஏதாவது பண்ணி சரி இவ்வளோ எடுத்தால் ஒரு மானியம் தரோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, போஷிக்கலாம் விவசாயி எந்த ரூபத்துலையும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதுமாரி விவசாயம் கவர்மெண்ட் உதவலன்னா விவசாயமே பண்ண முடியாது, அந்தமாதிரி சூழ்நிலை இருக்குது. செங்கல் சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.